வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 13வது சென்னை உலக திரைப்பட விழாவில் 2வது நாள் உட்லண்ட் தியேட்டரில் திரையிடப்பட்ட என்க்ளேவ் செர்பிய திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம கண்ட்ரியில் தான் ஜாதி மத பிரச்சனைகள்லாம் இருக்குது, மற்ற கண்ட்ரிலாம் கிடையவே கிடையாது, எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது, அதில் வந்து எல்லா இடத்துலையும் மனுஷன் தானே வசிக்கிறான். ஸோ செர்பியாவில் இருக்கிற கொசோவா கம்யூனிட்டி, அவங்களுடைய ஐஸ்லோட இருக்கிற கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து வெகு சிலர் தான். ஸோ இந்த வாரில் வந்து அவங்க வந்து தனித்து விடப்பட்டவங்க. அவங்க வந்து பெரும்பான்மையாக இருக்கின்ற முஸ்லீம் கம்யூனிட்டி கிட்ட தான் அவங்க வந்து நிறைய புழக்கத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போகணும்னா கூட அந்த பக்கம் போயிட்டு தான் வரணும். ஸோ அப்படியான இரு கம்யூனிட்டிக்கு இடையில் நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனையுடைய மையத்தை தான் இந்த திரைப்படம் வந்து அலசுகின்றது. இதில் என்னென்னா, இந்த கொசவா கம்யூனிட்டியில் வந்து ஒரு பெரியவர் வந்து இறந்துடுறாரு. அவங்கள வந்து பரியல் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பரியல் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்குது. அதை எப்படி வந்து அவங்க போய் சேர்த்தாங்கன்றதும், அந்த அந்த முஸ்லீம் கம்யூனிட்டிக்கும் இந்த கொசவா கம்யூனிட்டிக்கும் கிறிஸ்டின் கம்யூனிட்டிக்கும் இடையில் நடக்கிற அந்த விஷயங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை வந்து மிக அழகாக சொல்கிறாங்க. அதை விட செர்பியாவில் இருக்கிற பெரும்பான்மை முஸ்லீம் கம்யூனிட்டியில் வந்து அவங்க வந்து மதச்சடங்கும் அவங்களுடைய திருமணத்தையும் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நம்ம ஊர் கல்யாணம் மாதிரியே இருக்குது. அதில் நம்ம ஊரில் எப்படி வந்து ஒரு பணத்தை எடுத்துன்னு போகிறப்போ வந்து ஊர் பிரச்சனை வரும், ஏன் ஊர் வழியாக பணத்தை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரியான பிரச்சனைகள் அங்கேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த செர்பியா அந்த கொசவா கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பெரியவருடைய இறுதிச் சடங்குக்கு ஒரு ஃபாதர் வந்து போகிறதுக்கு வந்து அவர் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாரு அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. அதை விட அந்த பசங்களுக்குள்ளேயே இந்த இந்த சண்டையானது பெரியவங்கள்கிட்ட மட்டும் போகிறதில்ல, பசங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அதில் வந்து அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்கிற பையன் வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த கொசவ கம்யூனிட்டி பையன் அந்த பேரை பையனை வந்து அவன் போட்டு மிரட்டுறதும், அந்த பெல்லு கடியில் வந்து மாட்டிக்கிறதும், ஸோ அதன் பிறகு வந்து அவங்க இந்த நகரமே வேணாண்டு இடப்பெயர்ந்து செர்பிய நகரத்துக்கு செல்வதும், ஸோ அங்கே வந்து டீச்சர் சொல்லுவாங்க உனக்கு வந்து ஹூஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்டை ரைட் ஆகணும் அப்படின்றப்ப அந்த பையன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த பெரும்பான்மையான முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்கிற பையனை வந்து அவன் நினச்சி பார்க்கறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாகவே இருக்கின்றது. அதை விட இடப்பெயர்வு ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னு வந்து போனாலும் கூட இடப்பெயர்வு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அல்ல அப்படின்றது இந்த திரைப்படம் வந்து மிக அழகாக வலியுறுத்துகிறது. என்ன தான் வந்து இப்போ பொண்டாட்டி குறட்டை விட்டாலோ புருஷன் குறட்டை விட்டாலோ நாராசமாக இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு நாள் ஆத்தா விட்டு போயிட்டானா வச்சுக்க, அந்த குறட்டை சத்தம் கேட்காம நம்மளாலையும் தூங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து என்ன தான் வந்து இருந்தாலும் சில இதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும்ன்றது தான் வந்து இந்த திரைப்படம் என்க்ளேவ் திரைப்படம் வந்து மிக அழகாக வலியுறுத்துகிறது. 88 ஆஸ்கார் அகாடமிக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து வெளிநாட்டு திரைப்பட பிரிவில் வந்து இந்த திரைப்படத்தை அளித்தாலும் கூட இந்த திரைப்படம் வந்து நாமினேட் ஆகவில்லை. ஆனாலும் இது சென்னையின் உட்லண்ட்ஸ் தியேட்டரை திரையை முத்தமிட்டு இருக்கின்றது. எனக்கு என்னென்னா இந்த என்க்ளேவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், செர்பியாவுடைய உட்பகுதிகளை வந்து மிக அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நகரம் எப்படி இருக்குது, அவங்க செர்பிய நகரம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை விட அந்த செர்பிய நகரத்தில் நடக்கிற அந்த முஸ்லீம் திருமணம் நகைப்புக்குரியதாகவும் இருந்தாலும் கூட ஒரு கல்ச்சரை வந்து கற்றுக்கிட்ட ஒரு திருப்தி இந்த திரைப்படத்தை பார்த்தபொழுது கிடைத்தது. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸுடைய மதிப்பு 5.75. இந்த திரைப்படத்தை இயக்கிருப்பவர் வந்து கோரன் ராடோவானிக். இந்த திரைப்படத்தை அவர் வந்து இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்துக்கான சினிமோடராஃபி ஆக்சல் ஷேன்பெட், அவர் வந்து இந்த திரைப்படத்துக்கான சினிமோடராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த திரைப்படம் வந்து மார்ச் 2017 அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்ததாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு உலக திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.